முக்கியமா நாங்க வந்து அந்த லைட் ஷோ லேசர் லைட் ஷோ பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் செல்ஃபி ஸ்டார் எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா வண்டி தான் கட்டாயம், இந்த வண்டி கட்டாயம் இல்லனா கட்டாயம் இருந்தா மெசேஜ் காட்டுங்க, நான் வேணா கொடுத்துறேன். ஏன்னா நான் இப்ப நம்பர் பார்த்துட்டேன். அதனால ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து செகண்ட் டே, ஈசா யோக மையம் போலான்ட்டு இருக்கோம். அந்த சிவன் ஸ்டாச்சுவை பார்க்கலான்னு கிளம்பிட்டு இருக்கோங்க. டைம் பாத்தீங்கன்னா 6:30 ஆக போகுது, 6:30 எக்ஸாக்ட் ஆக போகுது. இப்போதான் நாங்க போயிட்டு இருக்கோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நாங்க வந்து அந்த லைட் ஷோ லேசர் லைட் ஷோ பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம் எங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதுன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே. இன்னொரு விஷயம், நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு இருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும், அதனால நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 8 மெம்பர்ஸ் போயிட்டுருக்கோம், கேங்காக போயிட்டுருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸில் வந்துடும், நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. நான் அங்கே போயிட்டு விளாக் பண்ணுறேன் உங்களுக்கு. கேஸ் இப்போ ஒரு டீ சாப்பிட்டு போகலான்ட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ டீ காஃபி சாப்பிட்டுட்டு டெம்பிள் போகலான்ட்ருக்கோம். எல்லோரும் செம்ம டயர்டில் இருக்கோம், ஆஃப்டர்நூன்லேருந்து எதுவுமே சாப்பிடல, அதனால் டீ காஃபி ரெண்டு இருக்குங்களா டீ மட்டுமா? ரெண்டு பேர் இருந்தால் எல்லோரும் யாராவது என்னென்ன செலக்ட் பண்ணிப்பாங்க. இருங்க வரட்டும் எல்லோரும். கேஸ் இங்க ஒரு பிராண்டு இண்டிபெண்டன்ஸ் ஒன்று இருக்குது, இது ஏதோ பேர் வைக்கிறாங்க. இந்த பிராண்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிராண்ட் இருந்தது, நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொக்கோ கோலா வரதுக்கு முன்னாடி இந்த பிராண்ட் இருக்கு பாருங்க. ஸோ வந்து ரொம்ப நாள் வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டு இருந்தாங்க. பேன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து வெளியில போயிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்திருக்காங்க. ஸோ நல்லா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி யாருக்குலாம் தெரியும், இல்லை இந்த கம்பெனி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்காங்க, எல்லாம் வெள்ளங்கிரிக்கு போயிட்டு வந்த டயர்டில் இருக்காங்க. வெள்ளங்கிரிக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீ பிளான் பண்ணிட்டு வாங்க, யாரை நம்பியும் வராதிங்க. உங்கள் கூட யாராவது ஒரு கைடுக்காக யாராவது முன்ன பின்ன போனவங்களாம் கூட கூப்பிட்டு போங்க. நிறைய பேர் செல்ஃபி ஸ்டார்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, ஏன்னா அவங்க வந்து சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும். இது ஒரு என்ன சொல்கிறதுனா, நிறைய பேர் வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி பார்க்குறாங்க. நிறைய பேர் சீக்கிரம் போயிடணும், வெயில் வர்றதுக்கு முன்னாடி வந்துடணும், நைட்லேயே போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்துடணும், மேலே எவ்வளோ ஃபாஸ்ட் போகிறோமோ அந்த ஃபாஸ்ட்டில் வந்து கீழே வந்துடணும்னு நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாதுங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஆனாலும் 24 hours ஆனாலும் நின்று வெயிட் பண்ணி பொறுமையாக அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த மலை பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 6,250 அடி வந்து உயரத்தில் இருக்குது, அதனால் ப்ரீத்திங் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் அங்கே. அதனால் ஃபஸ்ட் போகிறவங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, அது ஒரு வேகத்தில் வந்து போயிடுவாங்க. இதுக்கு முன்னே 2-3 times போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், அந்த ஒரு ஃப்ளோ வந்துடும் அவங்களுக்கு, ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் ப்ரீத்திங் ப்ராப்ளம் நிறையா இருக்கும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துட்டால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. இன்னொன்று, அந்த வெள்ளங்கிரி மலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சுகர் பேஷண்ட், அதுக்கப்புறம் வந்து பிபி இருக்கவங்க, அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர், அதான் பிபி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்கெல்லாம் அங்கே அலோவ் பண்ணுறதுலன்ற அவங்க வந்து தவிர்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நீங்களே வந்து நம்ம உடல் வலிமை எப்படி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு அது போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டருங்க. ரொம்ப வந்து கடினமாக இருக்குது ட்ரக்கிங் அது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. வெள்ளங்கிரிக்கு வந்து செருப்பு இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த மாதிரி இல்லை. நிறைய பேர் வந்து ஷூ போட்டுட்ருக்காங்க, ஸ்லிப்பர் போட்டுட்ருக்காங்க, சாக்ஸ் போட்டுட்ருக்காங்க, வெறும் கால்லையும் நடக்கிறவங்க நடக்கிறாங்க. அதெல்லாமே அவங்களவங்க பக்தி தான், அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. பிஃபோராக நான் வந்து செருப்பு போடாமல் தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போனதுக்கப்புறம் தான் தெரியும், நிறைய பேர் ஷூஸ் கூட வேர் பண்ணியிருக்காங்க. பால் ஷூட் பண்ணுறீங்களா? பால் இப்போ தான் ஷூட் பண்ணுறீங்களா? திருவிழா நாங்கள் லைட் ஷோக்கிற ஃபோனை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதனால தான். கைஸ் காஃபி வந்திருக்கு, நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி குடிக்கிறதுனால நல்லாயிருக்கு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு நினச்சோம், பட் நல்லாயிருக்கு. சரி வாங்க போகலாம், டைம் ஆகிடுச்சு.
நல்லா லேசர் ஷோ மிஸ் ஆயிடும் சரி गाइस அங்க போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கறாங்க வாங்க வாங்க गाइस பாருங்க गाइस ஒரு ஃபேமிலி மேன் பசங்க கூட பேசுறாங்க எடுக்கணும் பசங்க கூட பேசிட்டு இருக்க ஃபேமிலி மேனா ஆ பரவாயில்லையே गाइस நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் அங்க ரீச் ஆயிட்டோம் ஏனா டைம் வேற எப்பவுமே நம்ம டைம் வந்து கீப் அப் பண்ணவே மாட்டோம் பாருங்க 7 o'clock ஆயிடுச்சு 7:10 க்குலாம் அங்க ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் நடந்துட்டு வேற போணும் இதாங்க என்ட்ரன்ஸ் பாருங்க ஸ்பீட் 20 ல தான் போணுமா பாருங்க गाइस பார்க்கிங் எல்லாம் இங்க தான் போறோம் கொஞ்ச தூரம் உள்ள வரலாம் அதுக்கு அப்புறம் பார்க்கிங் பண்ணிட்டு தான் போறோம் கார் நம்ம வெஹிக்கல்ஸ்ல ஏதாவது வந்தா இங்க பார்க் பண்ணிட்டு போலாம் गाइस இங்க பாத்துக்கோங்க வெஹிக்கலோட பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் இருக்கு ஃபாஸ்ட் ஆக இல்லையா இந்த வண்டி தான் கட்டா இருக்கு என்ன வண்டி தான் கட்டா இருக்கு இந்த வண்டி தான் கட்டா இந்த வண்டி கட்டா இல்லனா கட்டா இருந்தா மெசேஜ் காட்டுங்க நான் வேணா கொடுத்துறேன் ஏனா நான் இப்ப நம்பர் பார்த்துட்டேன் அதனால தான் சொல்றேன் கட்டா இருந்தா மெசேஜ் காட்டி உடனே காசு வாங்கி ஒண்ணும் பிரச்சனை இல்ல செக் பண்ணிட்டு தான் நான் சொல்றேன் நான் 60 ரூபாய் கொடுத்துக்கிறேன் எப்படி 50 தானா நான் இருங்க இருங்க சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு நிறைய வீடியோஸ்ல நான் பாத்துருக்கேன் பாக்கலாம் லைவ்ல எப்படி இருக்குன்னு கைஸ் இங்க பார்க்கிங்ல இருந்து நம்மனால ஸ்டாச்சு பார்க்க முடியுதுங்க தெரியுதா உங்களுக்கு தெரியும் கைஸ் பார்க்கிங் பண்ண உடனே கொஞ்சம் முன்னாடி இருந்தீங்கன்னா பாருங்க இங்க கேன்டீன் கூட இருக்கு நம்ம என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் ஏன்னா நம்ம இருக்கிற இடம் அந்த மாதிரி இருக்கு அதனால அப்படி இருக்கும் பட் பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆயிட்டோம் பார்க்கலாம் கைஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க வரப்போகுது
Thank you.
கைஸ் பாத்தீங்களா லேசர் ஷோ எப்படி இருந்தது? எனக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பா இவ்வளவு பிரம்மாண்டம் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. ரசிக ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குது. சாட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த லேசர் ஷோலாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த தேர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில எனக்கு. ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை டெய்லி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாமே எடுத்தோம். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். பிடிச்சிருந்தா அதிகமாக லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.